ಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு கரெக்டான பலன்கள் தெரியும் சொல்லலாம். அப்படி பார்க்கணுன்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தை வந்து நிறையா பிழைகள் இருக்கும், அதை திருத்தி விட்டு தான் உங்களுக்கு கரெக்டான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். அக்டோபர் 23 முதல் 29 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். வார ராசி பலன்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு நிவர்த்தி, ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய டிலைட், ஒரு பெரிய ஆனந்தம் சொல்லணும்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு. 23 வக்ர சனி முடிஞ்சது. சனி வக்கரமாக இருந்த பிரச்சனைகள் பல பேர் கொடுத்துருக்கோம். அப்பா 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 உடல்நிலை பாதிப்பு வந்து சும்மா சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய அமைகள் ரெடியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக 23 ஜலபூர்ண திரையோதசி. அதனால் நாளைக்கு வந்து 24 வந்து நரக சதுர்தசி, தீபாவளி பண்டிகை. ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சுபிக்ஷமாக இருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக சந்தோஷமாக எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கட்டும். தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். அதே மாதிரி முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். லைஃப்பில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கட்டும். தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லி பெரியவங்களுடைய அனுகிரகத்தினால என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமாக 25 சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். கேத்து கிரஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். சாயந்தரம் 5:02 6:32 வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்கிறது. மத்தியகாலம் சொல்கிறது 5:47. ஸோ கரெக்டாக 5:04 அப்புறம் நீங்கள் வந்து பூஜைகள், புனஸ்காரங்கள், தபங்கள்லாம் பண்ணோம். இஷ்ட தேவத்தடைய வந்து மனசில் வழிபாடு பண்ணிவிட்டு தவம் பண்ணுறது. 4:45 நீங்கள் குளிச்சிடணும். 5:02 கரெக்டாக உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் 6:32 அப்புறம் நீங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு அந்த பீடை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த கரெக்டாக அந்த கேப் 1.5 மணி நேரம் கேப்பை நீங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் சரி, அது x 10 x 100 x அதோட வர்த்து. அதனால் ட்ரை பண்ணுங்கள். புரியாத புதிர்கள், தெரியாத விஷயங்கள், மறைந்த ரகசியங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர். 12 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வயிறு வந்து பட்டினியாக தான் இருக்கணும். 7 மணிக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். மறுபடியும் பழைய சட்னி, பழைய ஊறுகாய், பழைய இந்த கதையாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் வெறும் அந்த ஜலத்திலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணால் கர்ப்பப்புல்லை கட் பண்ணி முன்னாடியே போட்டுடணும். அதேமாதிரி கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது கரெக்டான டைமாக இருக்கணும். அந்த டைமில் வெளியே வரக்கூடாது. கையில் வந்து எது கிடச்சாலும் அதை பிச்சு போடுறது, நேங் கடிக்கிறது, கை கால் சொறியிறது, என்ன இந்த தலையில் இருக்கக்கூடிய முடியை பிடிங்க கீழே போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், தலைவாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணும்பொழுது பீடையாக உருவாகும். அது பண்ணக்கூடிய ஒரு ஒரு கர்மமும் வந்து குழந்தைக்கு பாதிக்கும்னு சொல்லலாம். நான் சொல்கிறது எல்லாமே சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். பரிகாரம் அப்படின்னு மெயினாக பார்த்தோன்னா 3 நட்சத்திரங்கள், 3 ராசிகள், 3 லக்னங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் 85% டேமேஜ் உண்டு இந்த ஒரு சூரிய கிரகணம். துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கு முதல் டேமேஜ். முத்திரிகோணம் சொல்லக்கூடிய மிதுன ராசி, மிதுன லக்னம் திருவாய நட்சத்திரக்காரங்களுக்கு, கும்பராசி, கும்பலக்னம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 80% டேமேஜ் உண்டு. ஸோ இந்த 3 ராசிகள், 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணால், மெயினாக உங்கள் பெரியவங்களை வழிபாடு பண்ணும், முன்னோர்கள் தவம் பண்ணும், அதே மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்குறது. அதுக்கும் மேலே சிவபெருமானுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த நாள் விட்டுட்டு அடுத்த நாள் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணுறது. வில்வத்தில் அர்ச்சனை பண்ணணும். தாமிர பாத்திரத்தில் கோதுமையை கொண்டு போய் தானம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சின்ன தாமிர கப்பு வாங்கிக்கிங்க. தாமிரத்தினாலானது கோதுமையை ஃபுல் பண்ணி ஒரு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, பூஜை செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக தப்பே கிடையாது. பல விதங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். அக்டோபர் 23 முதல் 29 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமான 5-7 தான். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா கிரகங்களுமே 5 கிரக சேர்க்கை 2019 எண்டில் தனுசில் நடந்தது. அதே மாதிரி இப்போ வந்து துலாம் நடக்கிறது. ஸோ துலாமில் இவ்வளோ கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது அரசனுக்கு பிரச்சனை,
வீட்டில் ஆழக்கூடிய பெரியவங்களுக்கு பிரச்சனை, அதே மாதிரி நாடாடக்கூடிய நபருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியை குறிக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உடம்பு பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு, மாமனாருக்கு உடல்நிலை பாதிப்பு வரலாம், உங்கள் மனைவிக்கு பாதிப்பு வரலாம், உங்கள் கணவருக்கு பாதிப்பு வரலாம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் இரண்டு நாட்கள் மட்டும் இந்த வாரம், இரண்டு நாட்கள்னு சொல்கிறது ஒன்றரை நாள் சொல்லலாம், கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தலையில் நிறையா சளி கட்டிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, தலைவலி வேதனைகள், வலது கண் பிரச்சனைகள், ஒத்த தலைவலி, உடல்நிலை பாதிப்பு, வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளை பாதிப்பு, இது அஞ்சு பாயிண்ட் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இந்த வாரம் முழுக்க முழுக்க புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது, புதிய மனிதர்களை தொடர்பு கொள்வது, புதிய விஷயங்கள் தலைமை பண்பு வருவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பீங்க, அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு சின்ன காட்டன் கிளாத்து மஞ்சள் துணியில் கட்டிக்கங்க, அதாவது வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் தடவிட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து கட்டி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான வேண்டுதலை உங்களுக்கு ஒன்று பிரார்த்தனை இருக்குது, அந்த வேண்டுதலை மனசில் வச்சுட்டு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி சைடில் வச்சுருங்க. 100% நீங்கள் மனசில் நினச்சது இந்த வாரம் நடக்கும். 25ஆம் தேதி சாயந்தரம் 5:02 to 6:32 நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த டைமில் உட்காந்து குளிச்சுட்டு பண்ணுங்கள். குளிச்சுட்டு உட்காந்து பிரார்த்தனை பண்ணி 6:32 அப்புறம் அதை கொண்டு போய் பகவானுடைய அறையில், அது வரைக்கும் அறையை திறக்கக்கூடாது, பகவானுடைய அறையில் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சூப்பராக அது வெற்றி பெறும், இது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய கண்டமாக இருக்கலாம், பெரியவங்களுக்கு வர வேண்டிய கண்டமாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், என்ன நீங்கள் வேண்டுறதோ அது கண்டிப்பாக நடக்கும். அரசியல் தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பெரிய மனுஷாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், பல விஷயங்களில் ஏற்றம் தான், முன்னேற்றம் தான். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற இரண்டு நட்சத்திரங்களும் புதிய விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய பிரார்பிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப ஜோராக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது 70%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 60%, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.